நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். மல்லு கட்டும் தேர்தல் ஆணையம் மாஸ் சம்பவம் செய்த எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பறந்த கடிதம். இந்த மூன்று செய்தியுடன் வந்து ஒரு பிக் ட்விஸ்டும் ஒன்று இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் ஒரு செய்தியை சொல்கிறது, ஆனால் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சி ஒரு செய்தியை சொல்லுது. ஸோ எந்த செய்தி என்று நேற்றையிலிருந்து இன்றைய காலை வரைக்கும் நான் வந்து தேடி தேடி பார்க்கின்றேன். அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான தொலைக்காட்சி என்ன செய்தி சொன்னதோ அந்த செய்தி தான் உண்மை என்று இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்குது. இந்த வீடியோ உங்கள் கையில் வந்த பிறகு என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குது என்று நமக்கு தெரியாது. அதை உங்களுக்கு தனிய வீடியோவாக தரேன். ஆனால் நியூஸே சொன்னது தான் இதுவரைக்கும் உண்மையாக இருக்கிறது. மற்ற செய்தி சேனல்கள் சொன்னது அத்தனையும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எதை பற்றி பேசுகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். எடப்பாடி செய்த மாஸ் சம்பவம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம், அந்த பிக் ட்விஸ்டை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களையும் தெரிவிங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாலஞ்சு நாளாகவே வந்து ரொம்பவே ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்கிறது அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று போட்டு இந்த ரிமோட் ஓட்டிங் மிஷினை பற்றியான கருத்து தெரிவிக்க வேண்டும். அதிமுக காரங்களை ஜனவரி 16க்குள்ளாக டெல்லிக்கு வாங்க அப்படின்னு அதிமுக அலுவலகத்துக்கு கடிதம் வந்தது. அந்த கடிதம் தான் ஹாட் டாபிக்காக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிறவங்க அலுவலகத்துக்கு வந்த கடிதத்தை அப்படியே திருப்பி அனுப்பிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளரும் கிடையாது. அதை பன்னீர்செல்வமும் புரிந்து கொள்ளலை, தேர்தல் கமிஷனும் புரிந்து கொள்ளலை. அதுதான் இங்கே இருக்கின்ற வேதனைக்குரிய விஷயம். ஆனால் நேற்று முழுவதும் ஊடகத்தில் ஒரு செய்தி பரவிட்டே இருந்தது, நீங்களும் பார்த்துட்டே இருக்கலாம். என்ன செய்தின்னு கேட்குறீங்களா? எடப்பாடி பழனிசாமியால் திருப்பி அனுப்பப்பட்ட கடிதத்தை தேர்தல் கமிஷனானது அப்படியே உரையில் போட்டு அது போஸ்ட் பண்ணிடுச்சாங்க. அப்படி போஸ்ட் பண்ணது அதிமுக அலுவலகத்துக்கு நேற்று மாலை வரும்னு சொன்னாங்க. நேற்று மாலை வரைக்கும் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். என்னடா இது, நல்லா தெரியும் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துக்கு போனார், அதிமுக பொதுக்குழு நடத்திருக்காங்க, அது அதிமுக விதிகளை மீறி நடந்திருக்கிறது, அதனால அந்த பொதுக்குழு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போனார். சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்த்த வழக்கில் தான் தீர்ப்பே சொல்லியிருக்காங்க. என்னன்னு, அதிமுக பொதுக்குழு நடந்தது செல்லும் என்றும் விதிமீறல் இல்லை என்றும் அதிமுக பொதுக்குழு எடுக்கப்பட்ட அத்தனை தீர்மானங்களும் நடவடிக்கைகளும் நடைமுறையில் இருக்கும், அதனால எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொறுப்பாளராக தொடரலாம் அப்படின்னு பன்னீர்செல்வம் தாக்கல் பண்ண வழக்கில் தான் தீர்ப்பே வந்திருக்குது. அந்த தீர்ப்பை இரண்டு நீதிபதிகள் வழங்கியிருக்காங்க. ஸோ பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா, நாம் தொடுத்த வழக்கில் தான் தீர்ப்பு வந்திருக்குது, நாமளே அதை ஏற்றுக்கொள்ளனா என்ன அர்த்தம்? அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் கிடையாது, இணை ஒருங்கிணைப்பாளர் கிடையாதுன்னு தெரியாதா? அவர் வழக்குக்கு தானே தீர்ப்பே வந்திருக்கிறது. அப்புறம் பொது வழியில் வந்து ஒருங்கிணைப்பாளர் என்று போட்டு அனுப்பியிருக்காங்க, அந்த கடிதத்தை எப்போ பார்த்தாலும் திருப்பி அனுப்புறீங்களே, பாதிக்கப்படுறது யார், நான் தானே அப்படின்னு பொது வழியில் வந்து பேட்டி கொடுத்தா இரண்டு நீதிபதிகள் என்ன மாடு மேய்த்தவர்களா, இல்லை படிக்காதவர்களா, பாமரர்களா, சட்டம் தெரியாதவர்களா, இல்லை பன்னீர்செல்வம் தந்த ஆதாரங்களை எல்லாம் அலசி பார்க்காம அப்படியே தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? இது அதிமுக பொதுக்குழுவானது பைலாப்படி நடக்கல என்று சொல்லி அதற்கான ஆதாரத்தை பன்னீர்செல்வர்கள் கொடுத்தாரா இல்லையா? அந்த ஆதாரத்தை நீதியரசர்கள் ரெண்டு பேரும் அலசி ஆய்ந்தாங்களா இல்லையா? இருவேறு தீர்ப்புகள் வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஒருத்தர் பன்னீர்செல்வம் கொடுத்த ஆதாரத்தை ஏற்றுக்கினாரு, இன்னொருத்தர் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லிவிட்டு இருவேறு தீர்ப்பு இருப்பதனால எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தொடர்வது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம், தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பன்னீர்செல்வம் தந்த ஆதாரத்தை ரெண்டு நீதியரசர்கள் தனித்தனியாக அலசுகின்றார்கள். அந்த ரெண்டு நீதியரசர்களும் ஒரே முடிவுக்கு தான் வர்றாங்க, பொதுக்குழுவானது அதிமுக பைலாப்படி தான் நடந்திருக்கிறது, அதனால இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடரலாம், பொதுக்குழு எடுக்கப்பட்ட அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கின்ற பொழுது
பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் அதிமுகவில். அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பக்கூடாது. இதில் பெங்களூர் புகழேந்தி வேற, அது என்ன லவ் லெட்டரையா, அதை திருப்பி அனுக்கிறானுங்களே இந்த மடையனுங்க அப்படின்னு ஒருமையில் வேற பேசுகிறாரு. இதெல்லாம் எடப்பாடி மீது இருக்கின்ற கோபம். என்னடா இது, டெல்லியிலிருந்து தொடர்ச்சியாக எடப்பாடிக்கு ஆதரவாக கடிதம் வந்துடுச்சு, இப்போதான் நமக்கு தமிழகத்திலிருந்து ஒரு ஆதரவான கடிதம் வந்திருக்குது, அந்த கடிதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்றால் அவங்களே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால் டெல்லியில் நடக்கின்ற வழக்கில் நமக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும். எடப்பாடி வாங்கின லெட்டரையே கொண்டு போய் ஆவணமாக கொடுத்துடலாம், அவங்களே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க. இங்கே வந்து ஒருங்கிணைப்பாளர் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளர் என்று வாதாடுறாங்க பாருங்க. அங்கே ஒரு நிலைப்பாடு, இங்கே ஒரு நிலைப்பாடா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை ஜீரோ ஆக்கிடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் நினைச்சார். அதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பிட்டார். ஆனால் நேற்று ஊடகம் அத்தனையும் அந்த கடிதத்தை திருப்பி அனுப்பியிருக்காங்க போஸ்டரில் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்துட்டே இருந்தோம். கடைசி வரைக்கும் நேற்று மாலை இரவு வரைக்கும் அந்த கடிதம் அதிமுக அலுவலகம் வந்து சேர்ந்த மாதிரி கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு மாஸ் சம்பவத்தை வந்து செய்து விட்டார். என்ன தெரியுமா, என்னங்க நீங்கள் ரிமோட் ஓட்டிங் மிஷினை பற்றி கருத்து கேட்குறீங்க, ஆனால் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளரும் இல்லை, இணை ஒருங்கிணைப்பாளரும் இல்லை, ஆனால் கடிதத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு அனுப்புறீங்களே, எப்படி நாங்கள் அந்த கடிதத்தை வாங்குவது, தவறான பெயரிட்டு குறிப்பிட்டு அனுப்புவது வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கால பொதுச்சொலார் என்று சொல்லி கணக்கு வழக்குகளை நீங்களே ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அங்கீகாரத்துக்கு எதிராகவே இருக்கிறது. அதனால் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கடிதத்தை பறக்க விட்டுருக்காரு. ஏன்னா மாநில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் நம்ம கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. தொடர்ச்சியாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி கடிதத்தை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்கே பேசுனா வேலைக்காகாது. ஏன்னா தமிழகத்தில் ஓபிஎஸ்க்கு நல்ல வலுவான லாபி இருக்கிறாங்க போல் இருக்குது. அதனால் நம்ம நேராக டெல்லிக்கே கடிதம் எழுதுவோம், இந்திய தேர்தல் ஆணையத்துக்கே கடிதம் எழுதுவோம். அதனால் இனி அதிமுக அலுவலகத்துக்கு கடிதம் வந்தால் இடைக்கால பொதுச்செயலாளர் என்று தான் போட்டு அனுப்பணும். ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கு முடிந்தால் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எங்களுடைய திருத்தத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம், அது வரைக்கும் நீங்கள் இடைக்கால பொதுச்செயலாளர் என்று போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் அதிகாரப்பூர்வமான பதவி எது, அந்த பதவி எப்படி வந்தது, கடந்த காலங்களில் அதிகாரமிக்க பதவிகள் எப்படி வந்ததோ அதேமாதிரி இதுவும் வந்தது. கடந்த காலங்களில் அதிமுகவில் அதிகாரமிக்க பதவிகளுக்கு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, அதற்கான ஆவணங்கள் என்ன, இப்போ எப்படி அதிமுகவில் இடைக்கால பொதுச்செயலாளர் என்று தேர்ந்தெடுத்துக்காங்க, அதற்கான ஆவணங்கள் என்ன, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக டெல்லிக்கு அனுப்பி இனி அதிமுகவில் இடைக்கால பொதுச்செயலாளர் மட்டும்தான், அது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான், நடைமுறை போக்குவரத்து விஷயங்களில் நீங்கள் இடைக்கால பொதுச்செயலாளர் என்று அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே அடியாக கடிதத்தை எழுதி தெளிவுபடுத்தி விட்டார். இனி இந்திய தேர்தல் ஆணையமானது இங்கே மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தும். ஏன்னா நம்முடைய மாநில தேர்தல் ஆணையர் வந்து சத்யபிரதா சாகு அவர்கள் எதுக்கு அதிமுகவுக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று போட்டு அனுச்சிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் தந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடிதத்தை அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இப்போ நடைமுறையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் பட்டியலிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இடைக்கால பொதுச்செயலாளர் என்று போட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார் வச்சுக்கலேன், அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டாலே ஒரு பிக் ட்விஸ்ட் தான். ஸோ தேர்தல் கமிஷனானது இடைக்கால பொதுச்செயலாளர் என்று போட்டு அனுப்பிச்சேன், ஏற்றுக்கிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற வழக்கில் கூட எடப்பாடி பழனிசாமி இதை ஒரு ஆவணமாக கொடுக்கலாம். சரி இப்போ இந்திய தேர்தல் ஆணையமானது இந்த கடிதத்தின் அடிப்படையில் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு ஏப்பா இடைக்கால பொதுச்செயலாளர் என்றே இனி போட்டு அனுப்புப்பா, ஏன்னா சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பானது இன்னும் நடைமுறையில் இருக்குது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பிறகு நம்முடைய நடைமுறை வழக்கத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்த போதா, இல்லை முழு தீர்ப்பும் கிடைக்கட்டும், அது வரைக்கும் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தொடருங்க, வந்தால் வரட்டும் வராட்டா போட்டும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையமானது மாநில தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்ப போதா என்னன்னு நமக்கு தெரியல. இதற்கிடையில் நியூஜே தொலைக்காட்சியில் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா, எல்லா ஊடகமும் அதாவது பாரபட்சமின்றி சன் குரூப்பிலிருந்து, புதிய தலைமுறையிலிருந்து, தந்தியிலிருந்து, பாலிமர்லேருந்து எல்லா தொலைக்காட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திருப்பி அனுப்பின கடிதத்தை
அப்படியே கவரில் போட்டு தேர்தல் கமிஷன் ஆனது மீண்டும் அதிமுக அலுவலகத்துக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியும் சொல்லிச்சு. ஆனால் நியூஜே தொலைக்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்கிறது, இணையதளத்தில் இருந்தாலும் சரி ஊடகத்தில் பரவுகின்ற அந்த கடிதத்தினுடைய நகல் என்பது உண்மை கிடையாது. தேர்தல் கமிஷனிலிருந்து எங்களுக்கு எந்த கடிதமும் வரல. இரண்டாவது, தேர்தல் கமிஷனானது நாங்கள் திருப்பி அனுப்பிய கடிதத்தை எங்களுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பியிருக்கிறோம் அப்படின்ற தகவல் கூட சொல்லலை. இரண்டாவது, நியூஜே தொலைக்காட்சியானது கடிதம் எங்களுக்கு திருப்பி அனுப்பலை என்ற செய்தி சொன்ன பிறகு தேர்தல் கமிஷனும் எந்தவித மறுப்பும் தெரிவிக்கலை. என்ன இது, எல்லா ஊடகத்திலும் கடிதத்தை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நியூஜே நீங்கள் மட்டும் ஏன் தவறான செய்தி சொல்கிறீங்க, நாங்கள் தேர்தல் கமிஷனிலிருந்து அதிமுக அலுவலகத்துக்கு மீண்டும் அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு தேர்தல் கமிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஜே தொலைக்காட்சி சொன்ன செய்திக்கு மறுப்பு தெரிவிக்கலை. அதனால் இன்றைக்கி காலை வரைக்கும் பார்த்த அதிமுக அலுவலகத்துக்கு எந்த கடிதமும் வரலை. ஸோ மொத்தத்தில் எல்லா ஊடகங்களும் ஏதோ ஒரு கடிதத்தை பார்த்துவிட்டு அதிமுக அலுவலகத்துக்கு மீண்டும் தேர்தல் கமிஷனானது அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கதையும் அதிமுக ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி விட்டாங்க. நமக்கு தெரிந்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பினார் இல்லையா, அந்த கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையமானது பரிசீலித்திருக்கும் போல இருக்குது. ஏன்னா சனிக்கிழமையே வந்துருச்சு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பார் என்று. அதனால் நாத்திகமைக்குள்ளே அந்த கடிதத்தை இமெயிலில் அனுப்பி வச்சுட்டாங்க. அதனால் தேர்தல் ஆணையமானது நேற்று திங்கக்கிழமை படிச்சிருக்கும், எடப்பாடி பழனிசாமி சொன்னது அத்தனையும் லாஜிக்காக இருந்திருக்கும். அதனால் மாநில தேர்தல் ஆணையமானது அந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் திருப்பி அனுப்ப இருந்திருக்கும். உடனடியாக டெல்லியிலிருந்து நிறுத்துப்பா இடைக்கால பொதுச்சாளர் என்று தான் அழைக்கணுமா, அதுக்கான ஆவணங்களை தந்திருக்காங்க. சரி, பரிசீலித்து விட்டு பிறகு அந்த கடிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் என்று போட்டு அனுப்புவதா இல்லை இடைக்கால பொதுச்சாளர் என்று போட்டு அனுப்புவதா, பொறுமையாக இருங்க அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு வேளை அறிவுறுத்திருக்கலாம். அதனால தான் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தல் வருவதற்கு முன்பாக எல்லா ஊடகத்துக்கும் தமிழக தேர்தல் ஆணையமானது அந்த கடிதத்தை அப்படியே தாங்க திருப்பி அனுப்ப போகிறோம், நாங்கள் ரிஜிஸ்டரில் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கோம். ஆனால் இந்திய தேர்தல் ஆணையமானது நிறுத்தி வச்சிருக்கலாம். ஸோ பரிசீலனைக்கு பிறகு என்ன மாதிரி கடிதம் வரப்போகுது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த தமிழக தேர்தல் ஆணையமானது விடாமல் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மல்லு கட்டுது, இங்கே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்குதுயா, வேறு எதுவுமே கிடையாதுயா அப்படின்னு மல்லு கட்டுறதும், நீ என்ன வேணாலும் மல்லு கட்டு எனக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தான் முக்கியம் அப்படின்னு இங்கே இந்த ஆணையத்தினுடைய கடிதத்தை ஒரு பொருட்டாக கருதாமல் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு மாசா கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார். எவ்வளவோ பார்த்துட்டார் எடப்பாடி பழனிசாமி, இந்த ஒத்த கடிதத்தை பார்க்க மாட்டாரா? அதுதான் நான் சொல்கிறேன், எடப்பாடி எதை செஞ்சாலும் மாசாக தான் இருக்கும். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.